ஐபிஎல் அட்டென்ஷன் 2025 நிறைய விஷயத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏங்க 10 விஷயத்தை ஐபிஎல் அட்டென்ஷன் 2025 என்னென்ன முக்கியமானது வந்திருக்குன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் மேபிஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. ரைட், முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆக்ஷன் பர்ஸ் வேல்யூ 120 கோடியாக வந்துட்டு ஒவ்வொரு அணிகளுக்கும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது போன வருடம் போன ஆக்ஷன்ல மெகா ஆக்ஷன்ல இருந்த 100 கோடி அப்படின்றது இந்த தடவை 120 கோடியாக 20 கோடி அதிகரிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு வீரருக்குமே மேட்ச் ஃபீங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க பிசிசிஐ. ஜேஷா வந்து அதுக்காக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லி ஒரு பந்தா காட்டிட்டு இருந்தாரு. என்னமோ சொத்தம் அப்பம் விட்டு சொத்தம் எடுத்து கொடுக்குற மாதிரி அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இங்க பாருங்க, அப்படிலாம் மரியாதைலாம் பேசலாம் என் தலைவங்கிட்ட. ரைட், நம்ம மேட்ச்க்கு வருவோம். மேட்ச் ஃபீயை பொறுத்த வரைக்கும் 7.5 லட்சம் ரூபாய் 7.5 லேக் ருபீஸ் வந்துட்டு ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு ஐபிஎல் மேட்ச் விளையாடுனா இனிமேல் கொடுக்க போறாங்க. முன்னாடி வந்துட்டு ஆக்ஷன்ல அவங்களுக்கு வேற கான்ட்ராக்ட் வேல்யூ என்ன கொடுக்கப்படுதோ அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ மட்டும்தான், ரீடைன் செய்யறவங்களுக்கு இந்த ரீடைன்டு வேல்யூ அவ்வளவுதான். இதை தாண்டி மேட்ச் ஃபீல்லாம் அவனுக்கு கிடையாது. இனிமேல ஐபிஎல் ஒவ்வொன்றுலையுமே மேட்ச் ஃபீங்கிறத கொண்டு வர போறாங்க. ஸோ 7.5 லேக் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு சீசன் முழுக்க எல்லா மேட்சும் விளையாடுனீங்கன்னா, நீங்க குரூப் ஸ்டேஜ் மேட்ச் முழுக்க விளையாடுறேன் வச்சுக்கோங்க, 14 மேட்ச் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க, உங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு 1.5 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கான கம்ப்ளீட் வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஆமா 1.5 கோடி ரூபாய். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அணியுமே வந்துட்டு இதுக்கான ஒரு அமௌண்ட், அதாவது 12.6 கோடி, அதாவது உங்களுடைய 11 பிளேயர் பிளஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயர், 12 பேர் விளாட்றாங்களே, அதுக்கான அந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச்க்கான அந்த அமௌண்ட்டை வந்துட்டு 12.6 கோடி நீங்க ஒதுக்கி முதல்ல எடுத்து கொடுத்துருங்க, எங்களுக்கு நாங்கள் அந்த மேட்ச் ஃபீயை கொடுக்க ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இது ரெண்டாவது. மூணாவது ரூல் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரீடைன்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நீங்க 6 பேரை ரீடைன் பண்ணலாம். போன ஆக்ஷன்ல மெகா ஆக்ஷன்ல 4 பேரை ரீடைன் பண்ற ஆப்ஷன் இருந்துச்சு, இந்த தடவை 6 பேரை நீங்க ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஆக்ஷனுக்கு முன்னாடியே 6 வீரர்களை ரீடைன் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். இது வந்து மூணாவது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிஎம் அப்படிங்கிறது திரும்ப இட் இஸ் பேக். ஆர்டிஎம் இல்லை இல்லைன்னு நேத்து வரைக்கும் செய்தி வந்துட்டு இருந்துச்சு, ஆனா நேத்து இரவு வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஆர்டிஎம் இஸ் பேக், அதாவது ரைட் டு மேட்ச் அப்படிங்கிற இந்த ரூலை வந்துட்டு திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு சின்ன சேஞ்சோட, அதாவது முன்னாடி என்ன அப்படின்னா, எப்பயாவது ஒரு ஹையஸ்ட் பிட்டு போய் முடிஞ்ச உடனே இந்த ரைட் டு மேட்ச்க்கான நீங்க யூஸ் பண்றீங்களா, இந்த ஆக்ஷன் முடிய போகுது இந்த பிளேயருக்கானது நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு ரைட் டு மேட்ச் கார்டு, அதாவது போன சீசன்ல இந்த பிளேயரை யார் வச்சிருந்தாரோ அவரு வந்துட்டு ஆமா நான் யூஸ் பண்றேன்னு சொன்னா என்ன ஹையஸ்ட் பிட்ல இருந்துச்சோ அது அப்படியே அவருக்கு போயிடும். ஆனா இப்ப என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, புதுசா ஒரு சின்ன அடிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப டீம் ஏ அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட் பிட் ஒரு பிளேயருக்காக ஹோல்டு பண்ணுது, 6 கோடி ரூபாய்க்கு கடைசியா அந்த பிளேயரோட பிட் நிலைமையில இருக்குது. இப்போ ஆக்ஷனர் என்ன கேட்பாரு அப்படின்னா, ஏப்பா நீ தானே போன வருஷம் இந்த பிளேயரை வச்சிருந்த, ரைட் டு மேட்ச் யூஸ் பண்றியா அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி இவரும் ஆமான்னு கை தூக்குவாரு. ஆனா இப்போ இந்த டீம் ஏ வந்துட்டு ஏற்கனவே ஹோல்டு பண்ணிட்டு அந்த பிளேயருக்கு, அந்த பிளேயர் அந்த டீம் கிட்ட இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஐயா அவர் வாங்க போறாரா, உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு, கடைசியா இவர் எடுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்பாங்களாம். அவர் இப்ப 6 கோடிங்கிற இடத்துல, நீ வாங்க போறியா, என்கிட்ட எப்படி இல்லை, என்னால வாங்க முடியாது, நீயே வாங்கிக்க அப்படின்னு சொல்லி 9 கோடி ஐயா அப்படின்ட்டாருன்னா, இப்போ அந்த ரைட் டு மேட்ச் கார்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, 9 கோடி ரூபாய்க்கு அதை வாங்கிடும். ஸோ அதனால 9 கோடி ரூபாய்க்கு இப்போ அவர் வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். என்ன ஓகேவா எடுத்துக்கிறியா அப்படின்னா அவர் எடுத்துக்கணும், இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா இவருக்கு 9 கோடி ரூபாய்க்கு அந்த அந்த பிளேயர் போய்க்கிறார். இதுதான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம், நீங்க எவ்வளவு நாள் ஏத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அடுத்தது 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரைட் டு மேட்ச் கார்டை வந்துட்டு அதிகபட்சம் நீங்க 2 பிளேயர் மேலதான் யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்க 6 பேரை ரீட்டைன் பண்ணணும்னு நீ ஐபிஎல் சொல்லியிருக்குது, அதுல நீங்க 2 பேரை வேணா நீங்க ரைட் டு மேட்ச் கார்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த 6 பேரை தாண்டி கிடையாது, உங்களுக்கு 6 பேர் ரீட்டைன் பண்ணலாம், அதுல நீங்க வந்துட்டு 2 பேரை மேக்சிமமா ரைட் டு மேட்ச் கார்டா மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்க காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறத ஸ்கிரீன்ல பாருங்க. அதாவது நீங்க 6 பேரையும் நம்பர் 1 ஆப்ஷன் டீமை வந்துட்டு முன்னாடியே முடிவு பண்ணி இப்போ ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆப்ஷன் நம்பர் 2, 5+1, அதாவது 5 பேரை நீங்க ஆக்ஷன்ல எடுத்து வச்சுக்கிட்டு ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒருத்தர் ரைட் டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 3, 4 பேரை நீங்க இப்ப ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு 2 பேரை அதிகபட்சமா ரைட் டு மேட்ச் பண்ண முடியும் இல்லையா, ஸோ 2 பேரை நீங்க அங்க பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் நம்பர் 3. இல்லைன்னா ஆப்ஷன் 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க 6 பேரையும் இங்கேயே ரிட்டைன் பண்ணிக்கலாம், 5 பேரை பண்ணிக்கலாம், 4 பேரை, 3 பேரை, 2, 1, இல்ல வந்து ரீட்டைனே பண்ணாம கூட இருந்துக்கலாம். ஆனால் நீங்க ரைட் டு மேட்சை இவ்வளவு பேரை பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ நீங்க 6 பேரை ரிட்டைன் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, ரீட்டைன் இத்தனை பேரை பண்ணி ஆகணும்னு உங்களுக்கு சட்டம் கிடையாது, நீங்க 0 ரிட்டன்ஷன்ல கூட இந்த ஆப்ஷனுக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன்ல வந்துருக்க ஒரு விஷயம். 6வது மேட்டர் என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் அன்கேப்டு பிளேயராவது நீங்க ரீட்டைன் பண்ணியே ஆகணும். உங்களுடைய 6 வீரர்கள்ல நீங்க வந்துட்டு ரீட்டைன் பண்ணக்கூடிய வீரர்கள்ல ஒருத்தராவது இந்தியன் அன்கேப்டு பிளேயர் இருந்தே ஆக வேண்டும். இதை வந்துட்டு இன்னொரு சட்டமாக உள்ள வந்து வச்சுக்கிறாங்க. போன தடவையே இது இருந்துச்சு.
ஏழாவது மேட்டர் என்ன அப்படின்னா, அதிகபட்சமா நீங்க கேப்டு பிளேயர்ஸ் எவ்வளவு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அஞ்சு கேப்டு பிளேயர்ஸ் தான். ஆனா அந்த அஞ்சுல இத்தனை இந்தியன் இருக்கணும், இத்தனை ஃபாரின்னு போன மாதிரி மாதிரி கிடையாது. நீங்க அஞ்சு பேரையுமே ஃபாரினா கூட எடுத்துக்கலாம், அஞ்சு பேரையுமே நீங்க இந்தியனா கூட எடுத்துக்கலாம், இல்ல என்ன காம்பினேஷன் எடுத்துக்கலாம். இது இந்த தடவை வந்திருக்கிற புது சட்டம். ஏன்னா இப்ப எஸ்ஆர்ஹெச் மாதிரி அணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏங்க சிஎஸ்கேக்காக அந்த ரிட்டையர்ட் அன்கேப்ட் பிளேயர் மேட்டர் உள்ள கொண்டு வரீங்களா, எங்களுக்காக இதை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ் மார்க் ரம் எல்லாருமே வேணும் அவங்களுக்கு. பேட் கமின்ஸ், ஐயா பேட் கமின்ஸ் இல்லாம நாங்க என்னையா பண்ணுவோம் அப்படின்னு. சோ இப்ப இந்த டிராவிஸ் ஹெட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டத்தையே அவங்க கையில வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அணிக்கலாம் எல்லாருமே வந்துட்டு ஃபாரின் பிளேஸ் வேணுங்கும் போது, இந்த தடவை என்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா, ஃபாரின் பிளேஸ் இவ்வளவு பேர் தான் அப்படிங்கிற சட்டம் எதுவுமே கிடையாது. இந்தியன் பிளேஸ் ஃபாரின் பிளேஸ் என்ன மிக்ஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த அஞ்சு பேருமே கூட ஃபாரினா இருக்கலாம் அப்படிங்கறது இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. எட்டாவது மேட்டர் என்ன அப்படின்னா, ரிட்டென்ஷனுடைய பிரைசிங் பாத்தீங்கன்னா, உங்களுடைய முதல் மூணு ரிட்டென்ஷன் 18 crore, 14 crore, 11 crore அப்படின்னு வரும். அடுத்து நீங்க எடுக்கிற ரெண்டு ரிட்டென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் 18 crore, 14 crore வரும். அன்கேப்டு பிளேயர் நீங்க ஒருத்தர் எடுக்கிறீங்களே, அவருக்கு போன வருஷம் மாதிரியே தான், போன ஆக்ஷன் மாதிரியே தான், 4 crore அன்கேப்ட் பிளேயர். ஸோ மொத்தமா நீங்க அன்கேப்டு பிளேயரையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 79 crore வந்துட்டு உங்களுடைய ஆக்ஷன் பர்ஸ் வேல்யூல இருந்து எடுக்கப்படும். மிச்சம் 41 crore நீங்க இந்த ஆக்ஷனுக்குள்ள நுழையலாம். ஸோ ரிட்டென்ஷனுக்கு 79 crore போயிடுச்சுன்னா உங்களோட 120 crore இருந்து 41 crore நீங்க இந்த ஆக்ஷனுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ரிட்டையர்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிறத வச்சு இந்த ஒன்பதாவது விஷயம் வந்துருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்கேப்டு இந்தியன் பிளேயராக ரிட்டையர்டு பிளேயர் நீங்க உள்ள கொண்டு வரலாம். அதாவது ஒரு வீரர் ரிட்டையர் ஆனதுலேருந்து 5 வருஷமா அவர் எந்த ஒரு மேட்சுமே நேஷனுக்காக விளையாடலுங்க, இந்த நாட்டுக்காக விளையாடி முடிச்சு 5 வருஷம் ஆகுதுங்க அப்படின்னீங்கன்னா, அவர் ஆட்டோமேட்டிக்காக அன்கேப்டு இந்தியன் பிளேயராக போயிடுவாரு. நீங்க அவரை 4 crore ஒரு நார்மல் அன்கேப்டு பிளேயர் எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம் அப்படிங்கிற இந்த விதியை மீண்டும் இப்போ உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. 2021 வெளியே கொண்டு போனீங்க, திரும்ப உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா, ஏங்க அவங்கள வந்து தோனியை வந்து 12 crore போனதில் அவங்க ரிட்டைன் பண்ணாங்க, அவங்களுக்கு இந்தியன் ரிட்டையர்டு பிளேயராக நீங்க தோனியை 4 crore ரிட்டைன் பண்ணிக்க வேண்டிய வாய்ப்பு இதில் கிடைக்குதுங்க போது யாருங்க விடுவாத, அதனால அவங்களுக்காக ஒன்று கிடையாது அப்படின்றாங்க. பார்த்து அங்க தோனி இல்லாம கொஞ்சம் இருப்பாடுறா அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ தோனியே இருந்தாலும் அந்த டீமை நாங்கள் அடிச்சு காட்டுறோம்னு மற்ற டீம்கள் போட்டி போட்டுருங்க. இந்த நேரத்தில் 10th ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இம்பாக்ட் பிளேயர் ரூல் மீண்டும் தொடரப்போகிறது. 2025 முதல் 2027 வரை இந்த 3 வருட சைக்கிளுக்குமே 2027 வரை இம்பாக்ட் பிளேயர் ரூல் தொடரும் அப்படின்றத ஐபிஎல் இப்ப அறிவிச்சிருக்கு. இதுதான் வந்து இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 10 விதிகள். இன்னைக்கு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் தொடரப்போகுது. இதுல என்னென்ன சட்ட விதிகளை வந்து கொண்டு வர போறாங்க, ஏற்கனவே இப்ப நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கிற விஷயங்கள், சனிக்கிழமை அவங்க முடிவு பண்ணதுல எதெல்லாம் மாத்த போறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சண்டே ஈவினிங் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் 2025 நீங்க எதிர்பார்த்த இந்த ரிட்டென்ஷன்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா, எந்த அணிகளுக்கு சாதகமாக இருக்குது, எந்த அணிகளுக்கு இதில் வந்து பெரிய பிரச்சனை இருக்குதுங்கிறத நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோனா உங்களுக்கு பார்க்குறது. ஓகே பாய்.